கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து நிறைய சினிமா பிரபலங்களும் அரசியல் பிரபலங்களும் இப்போ கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டு வராங்க. அந்த வகையில் சமீபத்தில் மாதவன், லோகேஷ் கனகராஜ், சூர்யா, சுந்தர்சி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இப்போ சிகிச்சை எடுத்துக்கிட்டு இப்போ நல்லபடியாக வீடு திரும்பியிருக்காங்க. சமீபத்தில் தமிழகத்தில் நடந்து முடிஞ்ச சட்டசபை தேர்தலுக்காக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட எல்லா அரசியல் கட்சி வேட்பாளர்களும் தொண்டர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா விதிமுறைகளை கடைபிடிக்காமல், மாஸ்க் போட்டுக்காமல், சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்ததுனால இப்போ தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லா அரசியல் கட்சி வேட்பாளர்களுக்கும் இப்போ தொடர்ந்து கொரோனா பரிசோதனை பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய கட்சி வேட்பாளர்களும் தொண்டர்களும் இப்போ கொரோனாவில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டு வராங்க. அந்த வகையில் சமீபத்தில் திமுகவை சேர்ந்த கனிமொழி, துரைமுருகன், டிஆர் பாலு இவங்களுக்கெல்லாம் வந்து கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு இப்போ தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு வராங்க. சமீபத்தில் சந்தித்ததும் சிந்தித்ததும் அப்படின்ற ஒரு படத்தில் துணை நடிகராக நடிச்சிருந்த ஜெயராமன் இப்போ இறந்திருக்கிறது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதை தொடர்ந்து இப்போ இன்னொரு தமிழ் பிரபலமும் இறந்து போயிருக்கிறது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும். 5 தடவை உலக செஸ் சாம்பியன் படத்தை வென்றவர் தான் தமிழ்நாட்டைச் சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1988 இந்தியாவோட முதல் கிராண்ட் செஸ் மாஸ்டராக ஆகியிருக்காரு. 2000 தான் முதல் தடவையாக உலக செஸ் சாம்பியனாக ஆகியிருக்காரு. தொடர்ந்து 2007, 2008, 2010, 2012 போன்ற வருஷங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வாங்கி சாதனையை படைச்சிருக்காரு. விஸ்வநாதன் ஆனந்தோட வாழ்க்கை வரலாறை வந்து படமாக எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி சமீபத்தில் பிரபல ஹிந்தி டைரக்டரான ஆனந்த் எல்ராய் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிவு பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வநாதனுடைய கேரக்டரில் தனுஷ் தான் வந்து நடிக்க இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இந்த நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஆனந்தோட தந்தையான கே விஸ்வநாதன் இப்போ உடல்நலக் குறைவால் இறந்து போயிருக்கிறது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தியிருக்கு. இவர் வந்து இந்திய ரயில்வேல பொது மேலாளராக இருந்திருக்காரு. அவரோட மறைவு பற்றி சமீபத்தில் விஸ்வநாதனுடைய மனைவியான அருணா ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்துக்கு பக்கப்பலமாக எப்போவுமே வந்து விஸ்வநாதனாக இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆனந்தோட எல்லா வெற்றிகளையுமே பார்த்து அவர் வந்து ரொம்ப பெருமைப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பலதரப்பட்ட மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்தோட தந்தை மறைவுக்கு இப்போ தொடர்ந்து இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. நீங்களும் உங்கள் இரங்கலை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தொடர்ந்து உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.